இந்த கனிம வள வியாபாரத்தை அரசாங்கமே மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வரும். நீங்கள் டாஸ்மாக் கடையை நடத்துகிறீங்க, அப்படி இருக்கிற அரசு இந்த கனிம வள வியாபாரத்தை மொத்தமாக அவங்க எடுத்து நடத்தக்கூடாதா? இது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு அனுமதி வாங்குறாங்க, 5 ஏக்கரில் வந்து கல்குவாரி நடக்குது, 3 மீட்டர் 4 மீட்டருக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க, 30 மீட்டருக்கு வெட்டி எடுக்கிறாங்க. எனவே எப்படி இந்த கல்குவாரிகள்லாம் வந்து அனுமதியை மீறி வரம்புகளை மீறி செயல்படுறாங்க? எல்லா அதிகாரிகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கனிம வளத்துறை அதிகாரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், தாசில்தார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், கலெக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன் இந்த விதிகளை மீறுகிற இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? எனவே இந்த கனிம வள கொள்ளை என்பதை அரசு கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி தனியாருக்கு லைசன்ஸ் கொடுத்து அளவு கடந்து கொள்ளையடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது. இருக்கிற கனிம வளங்கள்லாம் ஒரு 4-5 வருஷத்தில் எடுத்தாச்சுன்னா அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம எங்கே போகிறோம், அடுத்தடுத்த தலைமுறை எங்கே போகிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு பூரா இங்கேருந்து போகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளம் கேரளாவுக்கு போகுது, கேரளாவில் இதை விட கனிம வளம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் அவங்க அதை அனுமதிக்கிறது இல்லை. சுற்றுச்சூழலை பற்றி மிகுந்த கவலையோடு அந்த அரசு பார்க்கிறது. எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்.